எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சுவையான கிராமத்து டைப்பில் ஒரு கொள்ளு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு சட்னிக்கு 200 கிராம் கொள்ளு எடுத்து கல் இல்லாமல் சுத்தப்படுத்தி நல்லா இந்த அளவுக்கு 8 விசில் விட்டிங்கன்னா சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு மலர்ந்து வந்துடும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 4 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன், 1 கப்பு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, எலுமிச்சம்பழம் இந்த புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மல்லியலை. இப்போ இதெல்லாமே வணக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், இந்த வெங்காயம் வதக்கிற அளவுக்கு விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்து வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து வெடிக்கும். புளி இதோட சேர்த்தியே வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பாதி வதங்கும் பொழுது தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ உப்பு, சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப அப்படியே ரொம்ப சோர்ந்து போகிற அளவுக்கு வதக்கணுங்கிறது கிடையாது. இப்போ மல்லியலை சேர்த்துக்கலாம். வேக வச்ச கொள்ளை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். கொள்ளு போட்டதுக்கப்புறமேல் ரொம்ப வதக்க வேண்டாம். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா போதும். அப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதுதான். போதும், சட்னிக்கு தேவையான அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அப்புறமேல் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, லைட்டாக பருப்பருன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு குறகுறப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப குறகுறப்பாக எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே கொள்ளு சட்னியை அரைச்சி பாருங்கள். கை கால் குடைச்சலாக இருக்கிறவங்க இது வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த அசரிக்கையே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.